நாட்டில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பெரும் எண்ணிக்கையிலான வழக்குகளை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் போன்ற அனைத்து தரப்பினரும் உடனடியாக கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் புதுதில்லியில் இன்று ஜனநாயகத்தின் தூண்கள் என்ற பொருள் குறித்த வீரேந்திர பாட்டியார் நினைவு சொற்பொழிவை அவர் நிகழ்த்தினார் உடனடி நீதி வழங்குதல் என்பதற்கு சாத்தியமில்லை என்றாலும் தொடர்ச்சியாக கால தாமதங்கள் இருக்கக்கூடாது என்று அவர் கூறினாா் நீதிமன்ற நடவடிக்கைகளை உள்ளூர் மொழிகளிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்த அவர் அப்போதுதான் மக்களுக்கு நட்புறவான நீதி அமைப்பு உருவாகும் என்று கூறினார் உச்சநீதிமன்றத்திற்கு நாட்டின் பல பகுதிகளில் இரண்டு அல்லது மூன்று பிரிவுகள் இருக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்தார் தேர்தல் வழக்குகள் பற்றி குறிப்பிட்ட குடியரசு துணைத்தலைவர் தேர்தல் தொடர்பான மனுக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான வழக்குகள் கட்சித் தாவல் வழக்குகள் ஆகியவற்றுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அவசியம் என்றாா் திட்டங்கள் வரையும் போது மட்டுமன்றி அவற்றை அமல்படுத்தும் போதும்